நடிகர் சங்கத்திற்கு மறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சங்கத்ராஸ் சுவாமிகள் அணியின் பொதுச் செயலாளர் திரு ஐசரி கணேஷ் தெரிவித்துள்ளார். நாடக தந்தை என போற்றப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு கருவடி குப்பத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் திரைப்பட மற்றும் நாடக கலைஞர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதையொட்டி நடைபெற்ற பேரணியில் சங்கரதாஸ் சுவாமிகள் அணியின் பொதுச் செயலாளர் ஐசரி கணேஷ், திரைப்பட கலைஞர்கள் விக்னேஷ், கணேஷ், உதயா, குட்டி பத்மினி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஐசரி கணேஷ், நடிகர் சங்கத்திற்கான தனி அதிகாரி நியமனத்தில் தங்கள் அணியினர் ஏதும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று கூறினார். மேலும் நடிகர் சங்கத்திற்கு மறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் கூறினார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக எஸ்போவை போட்டிருக்காங்க. அதுவும் எது வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா கோர்ட்டில் தீர்ப்பு வர வரைக்கும் போட்டிருக்காங்க. அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருதோ அன்றைக்கே தனி அதிகாரி போயிடுவாங்க. இந்த தேர்தல் நடத்துகிற விதமே வந்து தவறு, விதி மீறலை மீறி தான் தேர்தலே நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வந்திருக்கு. கவர்மெண்ட்லேருந்து அநேகமாக போகிற போக பார்த்தா ரீஎலெக்ஷன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதேபோன்று புதுச்சேரி அரசு சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து சுவாமி சங்கரதாஸ் நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்.